வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். வேல்செக் சேனலில் ஆல்ரெடி கம்ப்யூட்டர், லேப்டாப், சர்வீஸு, இன்சுலேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கீங்க. அதேமாதிரி எல்இடி டிவி ரிவ்யூ நிறைய பிராண்டு, சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி வெரைட்டியாக, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய டிவி பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சஸ் பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு 55 இன்ச்சஸ் இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DM60. இந்த மாடலோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ, அன்பாக்சிங், இதோட வீடியோ குவாலிட்டி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காரணம் இதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன பார்ப்போம். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4K அல்ட்ரா HD ஃப்ரேம்லெஸ் மாடல். நார்மலாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக வந்து ஃபுல்லி ஃப்ரேமோட இருக்கும். தெர் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எல்லாமே இந்த ஃப்ரேம்லெஸ் மாடல் தான் நிறையா விரும்புகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டில் வந்து 32, 40, 43 எல்லா சைஸ்லையும் இருக்குது. ரீசெண்டாக நம்ம பிராண்டில் மட்டும் தான் 24 ஃபஸ்ட் டைம் ஃப்ரேம்லெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி அந்த வீடியோலாம் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சஸில் ஒரு 4K எல்இடி டிவி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4K அல்ட்ரா HD ப்ளஸ் இதில் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார், ஹீரோஸ் நவ், அதுக்கடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்மும் நீங்கள் டேரெக்டாக அந்த இதிலே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனோட இருக்குது. ப்ளஸ் இது ஒரு 4K அல்ட்ரா HD டிவி. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது என்னன்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் மவுண்ட்டுக்குரிய ஸ்டாண்டு, ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இல்லாமல் மெட்டல், நீங்கள் நார்மலாக பிளாஸ்டிக்கில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மெட்டல். என்னென்ன கீழே இதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மெட்டலில் கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரேமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட்ஸ். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எல்லா டிவிலையும் சிங்கிள் ரிமோட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரிமோட்டு, நார்மல் ரிமோட் ஒன்று, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஒரு மோஷன் சென்சரோட உள்ள ரிமோட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற இதே சேம் ரிமோட்டு தான். இந்த ரிமோட் தான் அமேசான் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாடல் தான் இதுலேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ரிமோட்டு, இதோட யூசர் கைடு எல்லாமே இருக்குது. இது நார்மல் ரிமோட்டு. இப்போ டிவி அன்பாக்ஸ் பண்ணுவோம். டிவி பார்த்து ரொம்ப சேஃப்டியாக ரெண்டு சைட்லையும் தெர்மோகூலு, கொஞ்சம் கூட டிரான்ஸ்போர்ட்டிங்கில் எந்த இதுவும் ஆகாமல் இருக்கா. ரெண்டு சைட்லையும் டாப்பு ப்ளஸ் சைட்லேயும் தெர்மோகூல் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உள்ளே எந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கணும்னா உள்ளே ஒரு பாலித்தீன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பாலித்தீனோடய வெளியே எடுப்போம். கீழே பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடுக்காக பாலித்தீன் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்துடுங்க. எடுத்துருவோம். இப்போ ஆக்சுவலாக அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ இதோட வியூஸ் பார்ப்போம். ஓப்பன் இதான் இதோட ஃப்ரண்டேஜ். ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு 55 ஃப்ரேம்லெஸ், டோட்டலி வந்து ஃப்ரேம் இல்லாமல் ஒரு சூப்பராக ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. ப்ளஸ் இதில் மே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லீஃப் ஃப்ரீ, HDMI, ப்ளஸ் வந்து இன்விசிபிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னென்ன போர்ட் இருக்குன்ற நம்ம பார்ப்போம். போர்ட்ஸ் நார்மலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDMI போர்ட் வந்து 1, 2, 3 போர்ட் கொடுக்காங்க. 3 HDMI இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 USB இருக்குது. அதுக்கடுத்து கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் RF இன்புட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா AV1, AV2 இருக்குது. அதுக்கடுத்து கோஆக்சியல் இன்புட்டு, அது RJ45 தான் நம்ம இன்டர்நெட்டு. இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நான் வீட்டில் ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா இதில் இருக்க RJ45 கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணி இதில் வீடியோ என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். வால் மவுண்டிங் அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி பெஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக டேரெக்டாக வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி. இதில் பென்ட்ரைவ்ல வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ளஸ் நெட்டாக கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நெட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் இந்த மாடலில் மட்டும் கீழே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அந்த ஸ்விட்ச் வச்சுருக்கோம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. கீழே வந்து லைட் மட்டும் எரியுது. ரிமோட் கொடுப்போம்.
ரிமோட்டில் இந்த ரெண்டு ரிமோட் இருக்குது. ஒரு ரிமோட்டுக்கு டேரெக்டாக நம்ம பேட்டரி மட்டும் போட்டால் போதும். இன்னொரு ரிமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஒரு டேங்கிள் கொடுத்துருப்பாங்க. இதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கல் இருக்கும், யூஎஸ்பி டேங்கல். இந்த யூஎஸ்பி டேங்கில் வந்து பின்னாடி பென் இன்சர்ட் பண்ணணும். டிவி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணால் 6 மணிக்கு அது ரெட் சிம்பிள் போயிட்டு ஆன் ஆயிரும். இதுக்கு ஒரு பேட்டரி போடுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா விஸ்டம் சார். விஸ்டம் சாரில் வந்து ஸ்மார்ட் கிளவுட் டிவி. நம்ம ஆல்ரெடி பென்ட்ரைவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். டேரெக்டாக யூஎஸ்பி மீடியான்னு ப்ளேன் வருது. நார்மல் ஆப்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து ஹாட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ஸ்பாட்டிஃபை எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மூவியில் சில ஷார்ட்கட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாடலை பொறுத்தளவில் நார்மல் பென்ட்ரைவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ரிமோட்டோட லெஃப்ட் சைட் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸு அண்டு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கு, மீடியா அண்ட் செட்டிங், இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஆப்ஸ் அப்படின்னா அப்ளிகேஷன். இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போலாம் சொல்கிறாங்க. ரீசென்ட்லி யூஸ் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரு, யூசர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர், டிவி அசிஸ்டன்ட்டு, யூடியூப், ஆப் ஸ்டோரு, இன்விசிபிள் ஆர்ட், மிராகாஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸ், இது மாதிரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிராகாஸ்ட்ன்றது நம்ம மொபைலில் உள்ளதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே மொபைல் ஷேரிங்கில் போகலாம், டேரெக்டாக டிவியில் பார்த்துக்கலாம். ப்ரௌசர் நார்மலாக நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க். நெட்ஒர்க்கில் என்னென்ன நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான். நெட்ஒர்க்கில் நெட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குது. ஒன்று வயர். வயர்னால் நமக்கு டேரெக்டாக நீ RJ45 கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பிராண்ட் பேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை நாங்கள் மொபைலில் நெட் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து வைஃபை டேங்கில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வயர்லெஸில் கொடுத்தீங்கன்னா வயர்லெஸில் வந்துடும். வயர்லெஸில் பார்த்தீங்கன்னா கீழே வயர்லெஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நெட்ஒர்க் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளதில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஆப்பை கிடையாது. நியரஸ்ட் லோவில் எல்லா நெட்ஒர்க்குமே சர்வீஸு கவரேஜ் ஆகி வருது. இப்போ வேல்ஸு நம்மளோட நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் மொபைல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணால் போதும். ஒவ்வொரு தடவை ஆன் பண்ணுறப்பையும் செட் பண்ணுற அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா வி விஎல்எஸ் ஆக்சுவலாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நெட்டு உங்களை வயர்லெஸ் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆடுன்னு வந்துட்டு கீழே இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் டிவி ஆன் பண்ணுறப்ப வைஃபை கனெக்ட் ஆட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா உங்கள் நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா. மீடியான்றது நம்ம யூஸ் பண்ணுற வந்து பென்ட்ரைவ். மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கும். ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்னும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல்ன்றது டிஃபால்ட்டாக வந்து அதோட மதர் போர்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகி வரது. அந்ததுலேயும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்ஸ்டர்னல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டிருக்கோம், சாண்டிஸ்க்கு பென்ட்ரைவ். அதில் உள்ள வீடியோஸ் தான் போகணும். ஜஸ்ட் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறையா டைம் நம்ம பார்த்த வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அடுத்து யூடியூப்பில் போயிட்டு எப்படி ப்ளே பண்ணுறேன் பார்ப்போம். ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ளே பண்ண சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஆடியோ பேஸ் குவாலிட்டி, எந்த வித வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கீழே இருக்கனால உங்களுக்கு வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு நல்ல வால்யூம் இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ், சின்ன டிவியில் பெரிய டிவி, 55 இல்லாமல் 65, 75 இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் தெரியும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நம்ம தொடர்ந்து வரும்.
இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதோட ஆப்ஷன்ஸு. இப்போ பென்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங். செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னா, நெட்ஒர்க்கு, டைம், காமன், ப்ளூடூத்து, ப்ளஸ் அக்கௌண்ட்ஸு, சிஸ்டம் இன்ஃபோ. நம்ம இப்போ சிஸ்டம் இன்ஃபோவில் என்னென்ன இருக்குன்ற பார்ப்போம். ஜஸ்ட் சிஸ்டம் இன்ஃபோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வெர்ஷனு. ப்ராடக்ட் மாடல் ஸ்மார்ட் டிவி. நம்பர் ஆஃப் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசரு, வயர்லெஸோட நெட்ஒர்க் மேக் அட்ரஸ் இது எல்லாமே இருக்குது. இதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எது நம்ம கூகுள், ஜிமெயில் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்துன்றது நம்ம ப்ளூடூத் ரிமோட்டுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். காமன்றது இதில் என்னென்ன இன்புட்டு, நம்ம நார்மல் இந்த டிவியை பொறுத்தளவில் நார்மல் இந்த மாதிரி ரிமோட்ஸ் இல்லாமல் வயர்லெஸ் கீபோர்டு, மவுஸு அந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே இது இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதான் இன்புட் மெத்தடு, கீபோர்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நார்மலாக சிஸ்டம் ரெக்கவரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டைம், இந்த டைம் பொறுத்தளவில் இனிதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுறப்ப ஒரு டைம் இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு தடவை நெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டாக உள்ள டைம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு 20/4/2021 இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம். பட் இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆயிரும். இதில் 2 டைப்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ், இன்னொரு 12 ஹவர்ஸு. நம்ம எப்படி வேணாலும் இதை டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெட்ஒர்க் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணுற ஆப் ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஹெச்டிஎம்ஐ அந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா இதில் போய்ட்டு ஹெச்டிஎம்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வரும். டிவினா நம்ம நார்மல் ஏவியில் உள்ளது ஏவியில் வரும். ஹெச்டிஎம்ஐயில் கொடுக்குறோம், ஓகேனா இதில் இன்புட்ஸ் வந்துடும். நம்ம ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎம்ஐயில் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன். இப்போ நார்மல் வந்து ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் போகிறப்ப கூகுளில் யூடியூப்பில் டைப் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ரிமோட்டை பொறுத்தலாம் அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் ஈஸியாக இதை வந்து இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரது ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம யூடியூபோட சைட்டில் போகிறோம். யூடியூப்னா ஆல்ரெடி நெட் கனெக்ட் பண்ணியிருக்கு. சரி, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம் வித்தின் செகண்ட் என்னென்னா டிஃபால்ட்டாக இருக்கும், வித்தின் செகண்ட் அப்டேட் ஆக டைம் எடுத்துக்கும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆயிரும். இப்போ நம்மளோட வேல்சி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காமிப்போம். இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இந்த ரிமோட்டோட இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீ ஈஸியாக ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் வேல் சிவின்னு அடிக்கணும்னா அந்த ரிமோட்டை பொறுத்தவரை ஒவ்வொன்றா போய் தேடி தேடி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் இருக்குது, மேலே மவுஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் வந்துடும். கர்சர் வழியாக நீங்கள் எங்கனாலும் மூவ் பண்ணி போய்க்கலாம். இப்போ நான் மவுஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். வேல் ஸ்விங் அடிக்கிறது ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட்டு வேல்சி வந்துருச்சு. இப்போ இது நம்ம சேனல்லே நிறைய 4K வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த 4K வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த 4K இருக்கும் இந்த வீடியோஸில். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்த ஒரு 4K வீடியோஸ் தான், ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ரெசல்யூஷன் கூட்டோம்னா அந்த சைடில் வந்து 3 பின்ஸ் இருக்கும் அந்த வேல்ஸுன்ற பக்கத்தில். இது போயிட்டு குவாலிட்டி மோரில் போய்ட்டு குவாலிட்டி 4K போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 4K ரிசல்ட்லாம் அந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நார்மல் டிவினா அந்த மாதிரி 4K ஆப்ஷன்ஸ் வராது. 4K உள்ள மாடலில் மட்டும்தான் இந்த 4K ஆப்ஷன்ஸ் வரும். 4K கொடுத்துறோம். வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரியலாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கடுத்து ஒரு 4K நேச்சுரல் வீடியோ போடுறேன், எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்ற பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நிறைய காப்பரேட் இஷ்யூ வந்துடும், அதனால் இப்போ நான் நோ காப்பரேட்டு போடுறேன்.
பதினைது ஒரு 4K நோ காப்பிரைட் வீடியோ இருக்குது, 4K கேமிங் பப்ஜி நோ காப்பிரைட்டு. வேணா எந்தளவு ஃபாஸ்ட்டாக இப்போ இன்டர்நெட்டில் வந்து எந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்குன்றக்கான இந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பஃபர் இல்லாமல் நீட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம இந்த 4K வீடியோஸ் வந்து ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே மோரில் போயிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா ஹச்டி குவாலிட்டிலாம் இருக்குது, 4K இல்லை. 4K 4K வீடியோஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் 4K வரும். இது 4K இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4K குவாலிட்டி வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த இருக்கு 2160. இப்போ இதில் ப்ளே பண்ணுறேன் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, ப்ளஸ் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக 4K வீடியோனாலுமே உங்களுக்கு எந்தளவு ஃபாஸ்ட்டாக பஃபர் இல்லாமல் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா வால்யூம், மைக்கு, அந்த நம்ம ஜஸ்ட்டு வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கூட அந்த ரெசல்யூஷன் குறையாமல் நல்ல குவாலிட்டியோடு இருக்கும். இன்னொன்று வாய்ஸ் கண்ட்ரோலோட இருக்குது. ஹலோ, பார்த்தீங்கன்னா நான் இதை ஜஸ்ட்டு பேர் பண்ண மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், ஃபஸ்ட் டைம் மட்டும். அதுக்கு தான் அந்த ஸ்க்ரீனை வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் இந்த ரெண்டு பட்டனையும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா பேரிங் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வருது. இந்த ரிமோட் வந்து ஜஸ்ட் இப்போ பேர்னு வந்துருச்சு. இன்னும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் நீ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். வாய்ஸ் கண்ட்ரோலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரொனவுன்ஸு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நோ காப்பிரைட் வீடியோ. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொனவுன்ஸு அதுவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்ட் சர்ச் பண்ணுது வாய்ஸ் கமாண்டில். இப்போ நம்மளோட கமெண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் சாப்பிட் வீடியோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. 4K வீடியோ. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்ம ரெகுலராக வந்து ரெகுலராக அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபோர் கே நோ காப்பிரைட் வீடியோ ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நம்ம டேரெக்டாக நீங்கள் பார்க்கணும், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மேடம் 4K தான் இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி, எல்இடி டிவியோட ப்ரைஸ் வந்து டே பை டே ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல சூப்பர் ப்ரைஸில் ஒரு 4K குவாலிட்டியில் நல்ல தரமான ஒரு 1 இயர் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டியோட டிவி வாங்கினா தாராளமாக அந்த டிவி வாங்கலாம். இந்த டிவியோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்டில் இதோட ப்ரைஸ் என்னென்னு கேளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வேறு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எல்இடி டிவி வாங்கணும் இல்லை எல்இடி டிவி ரிவ்யூ பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை வீல்ஸ் டிவி.